பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது சரியா? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால தீமைகள் இருக்கா? எக்ஸசைஸ் பண்ணுறது அவ்வளோ முக்கியமா? காய்கறி பழங்களில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது? நம்மளுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக வைத்துக்கொள்ள நாம் என்னென்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிவ் ஸ்மார்ட் அண்ட் பி ஹெல்த்தி நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம் ஹோப் டிவி நேயர்களே, இந்த லிவ் ஸ்மார்ட் அண்ட் பி ஹெல்த்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்தோட டாபிக் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு எலும்பு வியாதியை பற்றி. நம்ம உடம்பு நேர நிற்க செய்கிறதே நம்மளோட எலும்புகள் தான். ஆனால் அதுக்கு ஒரு வயசுக்கு அப்புறமா எலும்புகள் பலவீனமடைந்து ரொம்ப கைவலி முதுகுவலி நிறையா வருது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி நம்ம எலும்புகளை பலப்படுத்தலாம், அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க இன்றைக்கி டாக்டர் ஹயசந்த். வெல்கம் டாக்டர் ஹயசந்த், இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வரவேற்றுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஹோப் டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கி ஆஸ்டியோபோரோசிஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்வோம்னு நான் நினைக்கிறேன். இந்த காரியங்கள் பேசும்போது எந்தெந்த விஷயத்தில் அவங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அதை தெரிஞ்சு மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த வியாதியிலேருந்து நம்ம நிச்சயமாக நம்ம தப்பிச்சுக்கலாம். சொல்லுங்கள் டாக்டர் ஹயசந்த், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் உலகத்தில் எவ்வளோ அதிகமாக காணப்படுது? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு தேசத்தை எடுத்துக்கிட்டாங்க, யூரோப், ஜப்பான், அமெரிக்கா. இந்த மூணு தேசத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 75 மில்லியன் மக்கள் வந்து இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, நம்ம யூரோப் காண்டினென்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஃபார் எவ்ரி 30 செகண்ட், 30 செகண்டுக்கு ஒருக்கா ஒருத்தவங்க கீழே விழுந்துறாங்க. அவங்க கீழே விழுகிறதுக்கு காரணம் வந்து இந்த எலும்பு தேய்மானத்தினால தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, வெளி தேசங்கள்லாம் இப்படி நடக்குது, இந்தியாவில் எவ்வளோ தூரம் இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பில், அதாவது 2013 கடைசி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த கணக்கெடுப்பில் ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது இந்த எலும்பு தேய்மானம்ன்ற வியாதியில் கிட்டத்தட்ட 36 மில்லியன் மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்த பிரச்சனை கிடையாது, ஹோலாக வந்து இந்தியாவிலே வந்து மக்கள் வந்து தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டுருக்காங்கன்றது ஒரு முக்கியமான செய்தி. அதனால் நம்ம நேயர்களும் சரி, எவ்வளோ தூரம் இந்த வியாதி வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி தான் இந்த வாரம் எபிசோடில் நம்ம படிக்க போகிறோம். எந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோயால் பாதிக்கப்படுறாங்க? அதாவது ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணும்போது 50% பெண்கள் தான் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து இந்த வர பிரச்சனைகளில் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டு தேய்மானம் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும், மெனோபாஸ் முடிஞ்ச எல்லாருக்குமே வரும் அப்படின்னா கிடையாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு சில ஸ்டெப்ஸ், என்ன பெண்கள் என்ன எடுத்தாங்கன்னா இது வராமல் தடுத்துக்கலாம். ஸோ 50% ஆஃப் த பாப்புலேஷனில் வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அப்போ ஆண்களுக்கு இந்த வியாதி வரவே வராதா? மெனோபாஸ்க்கு பின்னாடி அப்படின்னா ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறமா 40 வயசுக்கு அப்புறமா தான் இது அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆண்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. 20% ஆண்கள் வந்து இதுக்கு இந்த வியாதிக்கு வந்து அவங்க ப்ரோன் டு ஹேவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை, எல்லாருக்குமே வயசாக ஆக போன் வந்து அதோட கெப்பாசிட்டி என்ன பண்ணுது, கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ போத் மென் அண்ட் உமன் ஈக்குவல் அஃபெக்ட் ஆகிறாங்க, அதில் ஃபஸ்ட் ரேங்கை ரீச் பண்ணுறது பெண்கள். ஸோ பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்த வியாதியிலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம மீண்டு வரலான்னு பார்க்குறோம். ஓகே, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அது எப்படி வருது, அதுனா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது போன் வந்து மெல்லிசாகி உடையிற தன்மை ஆயிடுது. அதாவது இப்போ வந்து நான் கீழே விழுறேன்னு வைங்களேன், நான் வந்து என் போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ஒன்றும் ஆகாது. ஆனால் எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வியாதி இருந்து நான் சும்மா லைட்டாக கீழே விழுந்தாலும் டக்குன்னு ஃப்ராக்சர் ஆயிரும், எலும்பு முறிவு ஏற்படும். இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க கால்சியம் முக்கியமாக எலும்புகளில் வந்து கம்மியாயிருது. ஸோ அந்த கால்சியமோட லெவல் கம்மியானனால போன் வீக் ஆகி அதோட தன்மை, அதோட ஸ்ட்ரென்த், இந்த ஹோல் சரீரத்தையும் அது வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, தாங்கிட்டு இருக்கு. அந்த பலன் இல்லாதனால ஒரு சின்ன கீழே விழுந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து அதாவது கால்சியம் நம்ம எலும்புலேருந்து
வெளியில வரதுனால வெளியே வந்துடுறதுனால எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. இது மாத்திரம் கிடையாது, சின்ன பிள்ளையில இருந்து இந்த போன் வளர்ச்சியில வந்து ஸ்டார்ட் ஆகுது. போன் நல்லா வந்து வளர்ந்துட்டே வருது, அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ணிட்டே வருது. கரெக்டா ஒரு 35 வயசுக்கு மேல அதோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணிட்டு இருக்கு, கம்மியாயிட்டே வருது. ஸோ கம்மியாகி அப்படிதான் வயசானவங்க என்ன பண்றாங்க, இன்னும் போன் வீக் ஆயிருது, அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கப்புறம் தான் அது கம்மியாகுது. ஸோ 35 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்ம போனை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சம் டிப்ஸ் நிஜமா வந்து நம்ம பேசும்போது பேசும்போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற வியாதியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மீண்டு வரலாம். இந்த சில பொருட்கள் சொன்னீங்க இல்லையா, நமக்கு போன்லேருந்து கால்சியம் வெளியே எடுத்துருது, அதனால தான் போன் வந்து வீக் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த சில பொருட்கள் என்னது? அதாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் ராபர்ஸ், கால்சியமை திருடுற சில ஆகார பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா எலும்பு பகுதியிலேருந்தும் வெளியில் கொண்டு வருது. இந்த முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஹிப், நம்மளோட இடுப்பு பகுதி, இங்கே தான் வந்து நிறையா ஃப்ராக்சர் ஏற்படுது. ஸோ இந்த ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த கால்சியம் ராபர்ஸ் டயட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான். இப்போது நீங்கள் கேட்கலாம் எந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில ஆகாரங்கள் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால். நம்ம பாக்கில் இல்லாட்டி இந்த ஸ்டஃப்ட் டொபாக்கோ எல்லாரும் கையில் நல்லா நசுக்கி என்ன பண்ணுவாங்க, புகையிலையை வந்து நல்லா நசுக்கி எடுத்து நம்மளோட வாய்ப்பகுதியில் வைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சாராயம் குடிக்கிற ஒரு பழக்கம், அதாவது ஈவன் ஒரு சிங்கிள் சிப் ஆஃப் ஆல்கஹால் கேன் காஸ் டைவர்ஸ் எஃபெக்ட்ஸ், எவ்வளோ விதவிதமான வியாதிகள் வரும். இப்போது இதுதான் பேசிக். இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டொபாக்கோ சூ பண்ணுறீங்க, அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக குவிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கால்சியம் என்ன பண்ணுது, திருடுது. ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா ஆல்கஹால். ஸோ இவ்வளோ நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நம்ம சடனாக விட்டுட்டு வருது அப்படின்னா கிராஜுவலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த ஆல்கஹால் குடிக்கிறத நிறுத்தினா கால்சியம் என்ன பண்ணிடும், நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அது மாத்திரம் கிடையாது, புகையிலை மற்றும் மது பழக்கம் இல்லையா, அது ரெண்டும் வந்து பல தீமைகளுக்கு காரணமா இருக்கு. நிறைய வியாதி இதுதான் வந்து பேஸ். ஸோ இதுல ஆடட் ஆகிறது தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லி பாக்குறோம். இது மாத்திரம் கிடையாது, கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், கேஃபின் சேர்க்கப்பட்ட சில பொருட்கள், இதுல வந்து காஃபி வருது, டீ வருது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வருது. இது மூணும் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்காவாசி மக்கள் வந்து இந்த மூணு இந்த ட்ரிங்க்குக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குடிக்கிற ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. காஃபி முக்கியமாக சொல்ல போனணும் அப்படின்னு சொன்னால் காலைல எழுந்திரிச்சு குடிக்கிற அந்த ஒரு காஃபி என்ன பண்ணுது, உடம்புல இருக்க எல்லா முக்கியமான நியூட்ரியன்ஸையும் எடுத்து வெளியில் கொண்டாடுறதுனால இது ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான கால்சியம் ராபர்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அழகாக பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர் ஹயசந்த், நம்ம வந்து இன்னும் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, we'll take a short break. Stay tuned. வெல்கம் பேக் நேர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள தொடர்ந்து போகலாம். டாக்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சில பொருட்கள் வந்து கால்சியம் திருடுது, கால்சியம் ராபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாமா? கண்டிப்பா. ஸோ நம்ம பார்த்தோம் சிகரெட், ஆல்கஹால், அப்புறம் கேஃபின் இருக்க ட்ரிங்க்ஸ், அதாவது காஃபி, டீ, அடுத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லி பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து அதுவே ஒரு காரணமாக இருக்குது கால்சியமை வெளியில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்த இடத்துலேயே உட்காந்து வேலை பார்க்குறது வந்து போன்ஸை வீக் பண்ணுது. அதை வந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ என்ன பண்ண முடியும், அது ஸ்ட்ரென்தன் ஆகும். யூஸ் இட் ஆர் யூ வில் லூஸ் இட், எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை பயன்படுத்தாமே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வீக் ஆயிரும்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, அதிக விதமான லாட் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம டயட்டில் இருந்துச்சுன்னா கால்சியம் கம்மியாகும். இது வந்து ரெண்டு விதமான ப்ரோட்டீன் இருக்குது, பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன். நம்ம செடி பழங்கள்லேருந்து கொட்டை வகைகள்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட், அதாவது அனிமல் பேஸ்ட் டயட், கறி மீன்லேருந்து கிடைக்கிற நமக்கு ப்ரோட்டீன். ஸோ நிறையா அனிமல் பேஸ்ட் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கால்சியம் கம்மி ஆயிரும்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, ஆனால் சில இடத்துலலாம் சொல்கிறாங்க நம்ம கால்சியம் வந்து அதிகமாகணும்னா நீங்கள் முட்டைப்பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. கிடையவே கிடையாது, பாலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கால்சியம் பாலில் இருக்குது, ஆனால்
பாலில் இருக்க கால்சியம் விட பாலில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருந்து உங்கள்கிட்ட கால்சியம் உங்கள் டயட்டில் கம்மியாக இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் குடித்தா கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். பால் குடிக்கிறதுனால எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகணுன்ற அந்த கருத்து வந்து தவறான கருத்து. இது மாத்திரம் இல்லை, பாஸ்பரஸ், எவ்வளோ பாஸ்பரஸ் நம்ம உடம்பு நம்ம டயட் முள்ள சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ கால்சியம் வந்து வெளியில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி போயிடும். உடனே நீங்கள் கேட்கலாம் பாஸ்பரஸ் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் கரீம்லேயும் அது மாத்திரம் இல்லாமல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த அந்த பாஸ்பரஸுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கால்சியமோட போய் இணைஞ்சிரும், இருந்து யூரின்ல வந்து எக்ஸ்க்ரீட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆகாரங்கள் சாப்பிடாம இருந்தா நிச்சயமா நம்ம டயட்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த கால்சியம் வந்து இந்த பாஸ்பரஸ்ன்றது உங்க அந்த அனிமல் பேஸ்ட் டயட்ல மட்டும்தான் இருக்கா இல்ல காய்கறிகள் கம்மியா இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த அனிமல் பேஸ்ட் டயட்ல இருக்கிற பாஸ்பரஸ் வந்து இப்படி ஒரு தீங்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல தான் அதிகமான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு. நிறைய வாய்க்கு ருசியா நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றது, இந்த உப்புக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த உப்பு வந்து என்ன பண்ணா கால்சியமை ரிமூவ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கால்சியம் ராபர்ஸை நம்ம வந்து டயட்ல வந்து இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆயிரும். இதோட ஹைலைட்டிங் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா நம்ம போன்ஸை நிறைய யூஸ் பண்ணணும். வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா நம்மளோட போனோட வலுவா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா அந்த போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ற மூலமா அது வீக் ஆகாம இருக்கலாம்னு சொல்லி பாக்குறோம். என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம போனை வந்து ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா எதெல்லாம் சாப்பிடாம இருந்தான்றது தான் முக்கியம், புரியுதா உங்களுக்கு? நம்ம கால்சியம் ராபர்ஸ் பார்த்தோம், இதில் ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் நிச்சயமாக அதிகமான ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி தேசங்களில் இந்த எக்ஸ்கிமோஸ் அப்படின்ற வாழ்கிற மக்கள்கிட்ட போய் ஒரு ஆராய்ச்சி எடுத்தாங்க. இந்த மக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்பாடு வகையில் அதிக விதமான ப்ரோட்டீனும் கால்சியமும் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆமாம், மீன் சாப்பிடுவாங்க. அதனால அவங்க டயட்டில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் நிறையா இருந்துச்சு கால்சியமும் நிறையா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட ஒரு வருத்தமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இவங்க இந்த டயட்டில் அங்கே முக்காவாசி பேருக்கு முட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல அவ்வளோ கால்சியம் இருக்கிற உணவு சாப்பிட்டும் அவங்களுக்கு வந்து முட்டை தேய்மானம், ஏன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து ஹையா மீன் அவ்வளோ மீன் அவங்களோட உணவே மீனா தான் இருந்துச்சு. மீன் சாப்பிட்றதுனால என்ன பண்ணுச்சு எல்லா ப்ரோட்டீனும் கால்சியமோட பைண்ட் ஆகி வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதாவது எவ்வளோ கால்சியம் சாப்பிட்றோமோன்றது முக்கியம் கிடையாது, நீங்க கம்மியா சாப்பிட்டாலுமே ப்ரோட்டீன் ஹையா சாப்பிடாம இருக்கணும், அதுதான் இதுல பாயிண்ட். இன்னொரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க, சரி மீனே கிடைக்காத இடத்துல போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்ண இடத்துல என்னன்னா ஆப்பிரிக்கா தேசம், ஒரு ரூரல் ஏரியா. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட மாட்டாங்க மக்கள், ஆனா நிறைய பல காய்கறிகள் சாப்பிட்டாங்க. ஸோ பிளான்ட் பேஸ்ட் டயட் நிறையா சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க டயட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு எவ்வளோ கால்சியம் இருக்குன்னு பார்த்தா அவங்க கால்சியம் கம்மியாக தான் இருக்கும் காய்கறி பழங்கள் இல்லையா? இல்லை சில காய்கறிகள்லையும் நம்மளோட நம்ம பார்ப்போம் அதை, சில ப்ராடக்ட்ல நிஜமாக அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க ரொம்ப ரூரல் ஏரியா, அவங்களுக்கு பணம் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, கம்மியாக தான் அவங்க ஆகாரங்களில் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஓவரால் டயட்டில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கால்சியமும் கம்மியாக இருந்துச்சு ப்ரோட்டீனும் கம்மியாக இருந்துச்சு. அப்போது சர்வேல எடுத்து பார்த்ததில் மக்களுக்கு ரொம்ப கம்மியாக ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துச்சு. ஸோ புரியுதா அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் நிறைய கால்சியம் சாப்பிட்டவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பிளான்ட் பேஸ்ட் டயட் சாப்பிட்டு கொஞ்சம் கால்சியம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதாவது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் என்ன பண்ணுச்சு ஆஸ்டியோபோரோசிஸ் வரல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நேர்கள் வந்து இன்னைக்கு நிறைய நான் வெஜிடேரியன் டயட் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மில்க் மீட் இதான் அடிக்கடி நம்ம திருப்பி சொல்கிறோம், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் ஆஸ்டியோபோரோசிஸ் வியாதியிலேருந்து என்ன பண்ண முடியும், நிச்சயமாக தப்ப முடியும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ காய்கறி பழங்கள் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அனிமல் பேஸ்ட் ஃபுட் அதாவது மீன் கறி முட்டை அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எலும்புகள் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. காய்கறி பழங்களில் வந்து எவ்வளவு கால்சியம் இருக்குது
ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் போதும். அதுக்கு அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டா தான் பிரச்சனை. எந்தெந்த காய்கறி பழங்களில் நம்ம இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது கால்சியம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஸோ சில ஃப்ரூட்ஸில் வந்து கால்சியம் வந்து ரொம்ப நிறைய கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோமா நிச்சயமாக நல்லதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 500 milligrams, அதாவது 800லேருந்து 1500 milligrams நம்மளுக்கு தேவை. பட் இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து அட்லீஸ்ட் 500 போதும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, சர்வேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் 500 வந்து ஒழுங்காக வந்து தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்டா போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். கீரை வகைகளில் தான் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்குது கால்சியமில். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த கீரையோட மகத்துவம் வந்து இட் ஹாஸ் த கால்சியம் இன்ஸ் இட் செல்ஃப் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப் ஆஃப் கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 179 milligrams கால்சியம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு கப்பை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 500 தான் வேணும், அதில் 179 இது இதுலேயே வந்து கிடைச்சிருன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, சோயாபீன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பிலே 175 milligrams கிடைக்குது, ஈக்குவலன் டு கீரை வகைகள். ஓகே டாக்டர் ஹயசந்த், நம்ம அழகாக பேசிகிட்டு இருக்கோம் காய்கறிகளில் எவ்வளோ கால்சியம் இருக்குன்றத பற்றி. வில் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக், அப்புறமேட்டி தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, டேக் அ ஷார்ட் பிரேக் அண்ட் ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக் நேர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். டாக்டர், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க என்னென்ன காய்கறிகள் பழங்களில் எவ்வளோ கால்சியம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம தொடர்ந்து கேட்போமா? ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா பாலில் தான் நிறையா கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களோட கருத்து கணிப்பு இருக்குது. அப்போ பாலுக்கு வேலை கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். ஸோ அதனால தான் பார்த்தோம் டெய்லியும் கீரை வகைகள் எடுத்துக்கிட்டால் வந்து நம்மளுக்கு நிறையா கால்சியம் கிடைக்குது. அது மாத்திரம் கிடையாது, சோயா மில்க், மில்கில் இல்லாட்டி பயிரை அவிச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி டோஃபு மூலமா என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட் கால்சியம் கிடைக்கிறதுக்கு. அது மாத்திரம் சோயாபீன்ஸில் இருக்கிற அதுலேருந்து எடுக்கிற பால் கூட நம்ம சாதாரணமாக பசும்பால் அளவுக்கு கால்சியம் இருக்குது. நிச்சயமாக. ஸோ அதான் நான் சொன்னேன், நான் கால்சியம் இருக்குது மாட்டுப்பால்லையும், பட் அது ப்ரோட்டீன் கண்டென்ட் எக்ஸீட் ஆகிறனால தான் அதை நம்ம குடிக்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நட்ஸ் வகைகள். எல்லா நட்ஸ்லேயுமே வந்து நல்ல அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். நியர்லி ஒரு 75 to 100 milligrams ஆஃப் தட் இஸ் கால்சியம் இஸ் ப்ரெசன்ட் சொல்லி பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு டயட் இருக்குது, அதுதான் ஆரஞ்சஸ். இந்த ஆரஞ்சஸில் வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது முக்கால்வாசி அதில் வந்து கால்சியம் இருக்குமா இருக்காதான்னு, ஆனால் ஒரு ஆரஞ்சில் நம்மளுக்கு 60 milligrams ஆஃப் கால்சியம் கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் த டே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு காய்கறிகள் இருக்குது நம்மளுக்கு, அதாவது காலிஃப்ளவர், ப்ராக்கோலி அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த காலிஃப்ளவர் வகையான இந்த கேபேஜ், ஸோ இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் இதில் வந்து 36 milligrams இருக்குது. ஸோ இந்த ஆகாரங்கள்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டு தேய்மானத்தை என்ன பண்ணலாம், வராமல் நம்ம தடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த முட்டு தேய்மானத்தை வராமல் நம்ம எலும்புகளை வலுவாக்குறதுக்கு வந்து நிறையா வழிகள் சொன்னீங்க சாப்பிட்றது மூலமாக, வேற என்னென்ன வழிகள் இருக்குது? ஒன் அண்ட் ஒன்லி ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ். எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோமோ போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் நல்லா அதுக்கு நீங்கள் ஒர்க் லோட் கொடுக்கணும், எவ்வளோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, கண்டிப்பாக ப்ரோட்டீன் என்ன பண்ணணும், நம்ம உடம்புல கம்மி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கால்சியம் ராபர்ஸ், உடம்புல வந்து நிறையா கால்சியமை திருடுற பொருட்கள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வலுவாயிரும். அதாவது என் டயட்டில் வந்து கால்சியம் இருக்குதா இல்லையா, நான் இதை சாப்பிட்டுட்டுமா அதை சாப்பிட்டுட்டுமான்னு கவலைப்படுறத விட கொஞ்சம் கால்சியம் இருந்தாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையானது. நம்ம ஆகாரங்களில் எப்படியோ அது கால்சியம் உள்ளே போயிடுது, பட் அது யூஸ் பண்ணுறோமா இல்லையா அந்த போன்ஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் என்ன பண்ணுது இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சன்ஷைன். அந்த எல்லாம் வெயிலில் ஒரு 15 to 30 minutes நீங்கள் வாக்கிங் போனாலோ இல்லாட்டி உங்கள் உடலை வந்து சன்லைட்டுக்கு வந்து முன்னாடி நீங்கள் நிறுத்துனீங்கனாலோ கால்சியம் வந்து தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, அதாவது சன்லைட்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சார்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்புல. ஸோ ஒரு வாக்கிங் வந்து நீங்கள் சொல்லலாம் தனியாக அதுக்கான நேரத்தை செலவு பண்ண முடியாதுன்னா கம்பைன் வித் வாக்கிங், சூரியன் வந்து காலை வந்து உதிக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், சேர்ந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் போனால் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆகுது, அதே நேரத்தில் சன்ஷைன் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது கிடைச்சிருது. அடுத்தது ஈட் கால்சியம் பேஸ்ட் பிளான்ட் டயட், அதான் நம்ம சொன்னோம் சில ஆகாரங்கள்லாம் நான் சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து
ஃபஸ்ட்டு அனிமல் ப்ராடக்டில் இருக்க கால்சியம் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளான்ட் பேஸ்ட் கால்சியம் என்ன பண்ணணும் நம்ம போகணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போது நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டுருக்கீங்க என்னென்னா, அதாவது கால்சியம் ராபர்ஸ், அதாவது நம்ம எலும்புகள்லேருந்து கால்சியத்தை உறிஞ்சி எடுத்து நம்ம எலும்புகளை வந்து வலிமை இல்லாமல் ஆக்குறதுக்கு வந்து நிறையா சப்ஸ்டன்ஸ் காரணமாக இருக்குது. அதாவது அனிமல் பேஸ்ட் இல்லைங்களா? ஆமாம். என்ன பால் முட்டை அதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் காய்கறியில் வந்து கொஞ்சம் கால்சியம் இருந்தாலும் அதில் வந்து சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது போதுமான அளவாக இருக்குது கால்சியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதனால் ஒரு வயசுக்கு மேலே வந்து எலும்புகள் வந்து தேய்மானம் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இந்த டயட்டை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது மெனோபாஸ்க்கு அப்புறமா இருந்தாலும் சரி முன்னாடியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் டயட், அதாவது ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது எவ்வளோ நான் வெஜிடேரியன் டயட் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இப்போ வயசானவங்களுக்கு நம்ம வருவோம், அவங்க முக்கால்வாசி வயசானவங்க இறக்குறதுக்கு காரணம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே விழுந்துருவாங்க, அப்படியே பெட் ரிடன் ஆயிடுவாங்க, அவங்களால நடக்க முடியாது, அதோட மற்ற வியாதிகள்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ வயசானவங்களுக்கு என்ன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்க போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம எப்பொழுதும் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், ஆனால் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது எவ்வளோ வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது அது யூஸ் பண்ணுற போது. ஸோ வயசானவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்க சின்ன சின்ன வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணும்போது, இது வந்து ஒரு கட்டாயமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற வியாதி வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு. ஸோ அம்மி அரைக்கிற ஒரு பழக்கம், அது வந்து வயசானவங்களால் பண்ண முடியாது, ஆனால் வந்து பட் இட் வில் சின்ன வயசுலேருந்து தொடங்கும் போது இந்த பழக்க வழக்கங்களை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது பெருசாகவும் பண்ணும்போது என்ன பண்ணும், ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறோம். என்ன வீட்டில் ஒர்க் பண்ணாலும் அது வெயிட் லிஃப்டிங்காக இருந்துச்சுன்னா ரெகுலராக ஒரு 10 minutes அவங்க பண்ணாங்கன்னா அவங்க போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். நீங்கள் கேட்கலாம் இது வயசானவங்க மாத்திரம்தான் பண்ணுமான்னு கிடையாது, இது வந்து வயசானவங்க ரொம்ப ப்ரோன் டு, அவங்க வந்து கீழே விழுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப, அவங்க எப்படி இருக்காங்க, தே ஆர் ப்ரோன் டு ஃபால். ஸோ அதனால அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருந்தாலும், கீழே விழுந்ததுன்னா டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால் எல்லாருமே போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறவங்க எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், எல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது போது வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பேங்க்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணம் எடுக்கவே இல்லை, நீங்கள் டெபாசிட் பண்ணுறதோட ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்கீங்க, அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் காசே எடுக்கலன்னு வைங்க, அந்த அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போன் கூட, நீங்கள் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, இருக்கிற போனை நீங்கள் அந்த கால்சியம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த கால்சியம் என்ன பண்ணும், அதுவே நம்மளுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். பட் ஆனால் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டோட பேலன்ஸை நீங்கள் ஸ்டீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, டெய்லியும் போய் பணம் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் பேலன்ஸ் கம்மியாயிரும். ஸோ இந்த கால்சியம் ராபர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா டயட் பார்த்தோம், இந்த டயட் அதாவது காஃபி டீ இதெல்லாம் குடிச்சிங்கன்னா இருக்கிற போன் பேங்க்கில் நம்ம எலும்புகளில் இருக்க எல்லா கால்சியமும் என்ன பண்ணிடும், உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் நம்ம வாசிப்போம், ஏசாயா புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மக வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சினால தேங்க்யூ, ஹி வில் ஸ்ட்ரென்தன் யுவர் போன்ஸ். ரொம்ப ஒரு அழகான ப்ராமிஸ், இந்த ப்ராமிசஸ்லாம் தேவன் கொடுத்துருக்காங்க. நம்ம போன் வீக்காக இருந்தால், எவ்வளோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பிரயாசம் எடுத்தாலும் வி ட்ரஸ்ட் காட், இந்த எல்லா திங்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆண்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி போன்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ டாக்டர் ஹைசன், நீங்கள் நிறையா அற்புதமான விளக்கங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை நன்றி சொல்லிக்கிறேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த எலும்புகளை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம், தேவன் கொடுத்த சரீரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.